கோபிபதியை ஒரு துறை நீங்க வளர்ந்துருக்குன்னா அதற்கு ஈக்குவல் இருக்கு, ஆதரவாளர்களுக்கும் உண்டு எதிர்ப்பாளர்களுக்கும் உண்டு. பாசிட்டிவ் பிளஸ் நெகட்டிவ் இருந்தால்தான் பேட்டரி வெயிட்டிங் ஏரியா. அவ்வாறு இப்ப நான் சொல்ல வேற டாக்டர் கேம் டாக்டர் ஹெரிங் டாக்டர் போனிங் அசன் இவ்வளவு ஹோமியோபதிக்கு வந்தாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி டாக்டர் கேம்ல இருந்து வரும். அவர் ஒரு அலோபிய மருத்துவர், ஹோமியோபதி தந்தை ஆனிமன் மாதிரியே டாக்டர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு அலோபதி மருத்துவர். அவரோட மனைவி உடம்பு செல்லாம போயிருக்கு, என்னென்ன மருந்து கொடுக்கலாம, தூக்கம் இல்லை ஒரு பிரச்சனை, தூங்காம ரொம்ப அசலியாக படுத்தப்படியா. அப்போ டாக்டர் கேட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மருந்து கொடுக்குறாங்க சரியாக. அப்போ டாக்டர் கேட்டுடைய துணைவியார் அவர் தான் துயர் இருக்கையா, அவருடைய தொல்லை தாங்க முடியாம டாக்டர் ஃபெலன் அப்படிங்கிற ஒரு கோவிந்த் டாக்டர் வந்து கூட்டிட்டு வர்றார். டாக்டர் கேட்டு கூட்டிட்டு வந்து அவரோ இவங்க கேஸ் எடுக்கும் போது இங்கேயுமே வரவங்களாம் அவங்க சிலர் அப்படியே என்ன கேள்வி கேட்டுற அப்படின்னாக்கா பாக்குறவங்களா இருக்காங்க. அதே மாதிரி டாக்டர் கேள்வி கொடுத்துருக்காரு, நீ என்ன கேள்வி கேட்க போற, நீ என்ன மருந்து கொடுத்துட போற அப்படின்ட்டு டாக்டர் சொல்லிக்கிட்ட நக்கலாவே ஒரு முகபாவனை உடல் பாவனையோட நக்கல் அடிச்சுட்டு இருந்திருக்காரு. அப்போ நாங்க யூஸ்வலா கேட்போம், இங்க அவரது பேர் எல்லாருக்கும் தெரியும், உங்க தூக்கம் இருக்கு, உங்க பசி எப்படி இருக்கு, உங்க விருப்பம் என்ன, உங்க விருப்பம் என்ன, உங்க வாழ்க்கையில யாரால பிரச்சனை, இதெல்லாமே கேட்போம். அதே மாதிரி டாக்டர் ஃபெலன் கேஸ் எடுத்து அந்த டாக்டர் கேண்டோடைய துணைவியாருக்கு மருந்து கொடுக்குறாங்க, கலையில கலந்து மருந்து எடுக்கிறாரு. கலையில கலந்தவுடனே மருந்தைய டாக்டர் கேண்டோ இக்னோர் பண்றாரு. ஏற்கனவே இந்த ஊர்லயே வேலை செய்யாது, கலையில கலந்த கூட இந்த ஊர்ல எங்க வேலை செய்யும் அப்படின்னு கேண்டோ கமெண்ட் பாஸ் பண்றாரு. ஆனா ஒரு டோஸ் மருந்து தலையில கலந்து கொடுத்த உடனே அந்த அம்மா தூக்கிடுவாங்க. செகண்ட் டோஸ் கொடுத்ததுக்கு அவர் மருந்து போயிடுறாரு. மறுநாள் காலையில இருந்து அந்த புயலர் டாக்டர் கேடி கேடி கேட்டுடைய துறையினருக்கு உடல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கு, உடல் நலம் அடைஞ்சிடலாம். அதுக்கப்புறம் தான் டாக்டர் கேட்டு யோசிக்கிறார், ஹோமியோபதி இது இருக்கு அப்படின்னு யோசிச்சு அவருடைய அர்ப்பணிப்பு ஹோமியோபதி மிகப்பெரியது. அவருடைய ஹோமியோபதி மருந்து நிறுவனங்கள் அவரு ஒரு எதிர்ப்பாளராக இருந்து ஹோமியோபதிக்காகவே அந்த அவங்க மருத்துவியார் துயர்கள் ஹோமியோபதி மூலம் சரியானதுக்கு அப்புறமா முழு ஹோமியோபதி மருத்துவராக இருந்தாரு. ஹோமியோபதிக்கு மிகப்பெரிய 4% கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இன்னொரு கதை அவரு இளங்கலை முடிச்சுட்டு முதுகலையில ஒரு காலேஜ் சேர்ந்திருக்காரு. அப்போ டாக்டர் ராவி அப்படிங்களுடைய செல்ல மாணவனா இருந்திருக்காரு. அப்போ ப்ளூ பிளானட் அப்படிங்கிறவர் வந்து ஹோம் டாக்டர், அதாவது லோக்கல் ஆபீசர். அப்போ வந்து ஹானிமனுடைய ஹோமியோபதி வளர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எதிரிகள் நிறைய இருக்காங்க. அப்ப பாப் டாக்டர் வந்து ஒரு லோக்கல் மீடியா கேட்டுருவாரு. அவர் வந்து ராபி கிட்ட கேட்கிறாரு, இந்த மாதிரி ஹோமியோபதியில் ஒரு மருத்துவம் பூசா வந்திருக்கு, அதை பத்தி நீங்க அவரா எழுதணும், அது ஒரு குவாக்கரி அப்படின்னு ராபி கிட்ட சொல்றாரு. அப்ப ராபி எனக்கு நேரம் இல்லை, என் மாணவன் எழுதுவான்னு டாக்டர் ஹெரிங் கொடுத்துறாரு. அப்போ டாக்டர் ஹெரிங் வந்து அனிமோட ரைட்டிங்ஸ் எல்லாம் பண்ணிக்கிறார். ஒருத்தரை பத்தி கமெண்ட் பாஸ் பண்ணோம்னா அவர் ரைட்டிங்ஸ் எல்லாம் பண்ணிக்கணும் இல்லையா, அதே மாதிரி அவர் ரைட்டிங்ஸ் பண்ணிக்கிறார். அவர் ரைட்டிங்ஸ் பண்ணிக்கும் போது இந்த சிக்கோரா பார்க் அதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வெளியே பண்ணிக்கிறாரு. எப்படி ஆங்கன் சிக்கோரா பார்க்க சாப்பிட்டு வர வச்சாரோ அதே மாதிரி பெரியும் அந்த சிக்கோரா பார்க்க சாப்பிடுறாரு. அவருக்கும் அதே மாதிரி மரியாதை போன்ற காட்சி வளர்ப்பாங்க. அப்போ உங்களுக்கு இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி அவரும் உணர்ந்து அவர் எழுதி வச்சுட்டாரு. ஹோமியோபதி குவாக்கரி ஹோமியோபதி எழுதி வச்சுட்டாரு. குருவா எழுதி வச்சாரு. ஆனா ஒரு உண்மை எதுக்கு ஹோமியோபதி அப்படின்னு அதை கொடுக்கல, அவரை வச்சுக்கிட்டாரு. அப்போ அவர் கையில எழுதி சொல்றா இருக்கும் போது அவருடைய வலது கை ஆளாட்டிக்கிறதுல காய்கறி பண்றது அவர் டிசப்ஷன் கிளாஸ்ல உலக கூறாய கிளாஸ்ல வந்து